रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीराजसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमस्थितपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्चरितराणि तृणाय मे मे अस्तद्गुरोर्भगवतोश्चैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितारिव दयः समया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयाना आद्यस्य नः कुलपते बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरत्समहदाह्वय भक्तनाथ श्रीभक्तिदार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरताल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवणिदिनानिन्द्रुं तेङ्कुरुहूरिन्द्रुं मरुविनयवन्तरुणलिन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேரும் இனத்தாறு எல்லாதிரெஞ்சேன் மனத்தாறு மேதும் குறைவினேன் என்று கடகோபன் பாதங்கள் யாவுடையப்பட்டு ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற வான்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆந்திர தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோ பன் ஐந்தால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் இத்த இறை நிறையும் வெய்யா புயல் நிலையும் தக்க நெறியும் தொடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகையர் போல் தாயின்சை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசவிருத்த சடதிர்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவத்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமாம் அஹம் பிரபத்யே. எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலுமே ஊரார் பழி சொல்லக்கூடியதான காரியத்தை யாருமே செய்யக்கூடாது. ஏதோ நமக்காக நமக்கு தப்பாக தோணக்கூடிய காரியங்கள் இதை வந்து சில சமயம் செய்யும்படியான ஒரு துணிவு ஒன்று வரலாம். தப்பா இருந்தாவோட இருந்துட்டு போதும் நான் இதை செய்வேன் என்று ஒரு துணிவு வரலாம். ஆனால் நாட்டார் எல்லாருமே இகழும்படியாக ஊரார் எல்லாரும் நிந்திக்கும்படியாக பழி சொல்லும்படியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. மடலூர்தல் என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். இப்போ என் செய்யும் ஊரவர் சபையே அப்படிங்கிற ஊரர்கள் பழி சொல்வார்களே அப்படின்னா அவர்கள் பழி சொன்னால் சொல்லட்டும், அவர்களுடைய பழி சொல்லானது என்னை என்ன செய்யும் என்பதாக ஆழ்வார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போது. ஏனென்றால் அதையெல்லாம் மீறின ஒரு நிலைமையில இருக்கிறார். எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த பிரிவு துயர் தாங்காமல் இருக்கும்போது மடல் எடுக்கும்படியான ஒரு பிரிவு வரும். அப்போ மடல் அவர்கள் இழந்தால் கூட பரவாயில்லை, அவர்களுடைய இகழ் சொல் என்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் எம்பெருமானிடம் நான் அத்தனை ஆசை வைத்திருக்கிறேன், அவனை பிரிந்து இருக்க முடியாத நிலையிலே இருக்கேன் என்பதாக சொல்லிக்கொண்டு வருகிறார். மூணாவது பாட்டுமே தோழியை பார்த்து சொன்னார், தோழி நீ என்னை தடுக்கிறாயே, ஏன் தடுக்கிறான், ஊரவர் நம்மை பழி சொல்வார் என்றுதானே தடுக்கிறான், போரும்
என் செய்யும் ஊரவர் கௌகை. எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய என்னை அந்த ஊரவர்களுடைய வார்த்தையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் அந்த குணத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கிறதா, ரொம்ப ஈடுபாடு அதிகமா போய் எம்பெருமான் கிட்டையே தன்னை அர்ப்பணித்து அந்த ஆனந்தத்திலே செழித்து இருப்பவர்களுக்கு ஊரவர் பையை வழியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஊர்ல நாட்டில் சில பேரெல்லாம் இப்ப கோயில் கைங்கறிப்பவர்களையே சாதாரணமானவர்கள், பகவத் பக்தர்களாக இல்லாதவர்கள்லாம் பேசுவார்கள் பேசுவார்கள் என்னென்னமோ பண்ணுவார்கள். ஆனா கைங்கறி விஷயங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே பெரிய விஷயமாவே தோணாது. ஏன்னா அவர்கள் அப்படிதான், அவர்கள்லாம் பெய் மாதிரி பேசி கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஸ்ரீரங்கத்துல காஞ்சிபுரத்தில் அங்கே எங்க பார்த்தோம்னா கைங்கறிப்பவர்கள் கைங்கட்டியே கைங்கரியத்தையே ஈடுபட்டு அதையே செய்து கொண்டிருப்பார்கள். இப்ப என்ன கேட்டா, ஆத்தா படித்தா கூட எம்பெருமான் கிட்ட இருக்கிற ஈடுபாடு தன் குண பராஜிதையான நம்மை செய்வது என் எம்பெருமான் கொடுத்த நான் அத்தனை ஈடுபட்டிருக்கேன், யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் என்றாக சொல்லியது. இப்பொழுது நாலாவது பாசனம் ஆரம்பம். அவர்கள் சொல்லக்கூடிய சொல் இருக்கா, ஊரார்கள் சொல்லக்கூடிய சொல், அந்த சொல்லே எனக்கு ஆசையை அதிகமாக்கும்படியாக இருக்கு என்பதாக இந்த பாட்டில ஆரம்பம். ஊரவர் கௌகை எரிவிட்டு அன்னைகள் நீர் பழுத்து ஈரங்கள் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காதமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே. தோழியானவள் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், அதாவது பராங்குச நாயகியை பார்த்து கேட்கிறார், நாயகியே நீ எம்பெருமானிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு துக்கத்திலே இருக்கிறார், அப்படி இருக்கும் போது எம்பெருமான் தன்னை காட்டித்தர வேண்டாமா, தான் முன்னாடி வந்து நிற்க வேண்டாமா, அவன் எல்லாருக்கும் நல்லது செய்பவன், அவன் நல்லவன், அவன் அனுகிரகம் செய்யக்கூடியவன் என்பது உண்மையானால் அவனாக நேர வர வேண்டாமா, அப்படி எதுவுமே வராமல் இருக்கக்கூடிய அவனை, மகா கஞ்சனாக இருக்கக்கூடிய அவனை நீ எதற்காக ஆசைப்படுவது, விட்டுவிட வேண்டியதுதானே என்பதாக தோழி சொல்லுகிறாளாம். அதற்கு பதில் சொல்கிறார், என்ன தோழி கண்ணனை போய் நீ இப்படி சொல்லலாமா, கண்ணனை போய் லுப்தன் கடியன், கடியன்னா கண்ணனை போய் நீ கஞ்சன் என்று சொல்லலாமா, ஏனென்றால் அவன்தானே எனக்கு இத்தனையும் கொடுத்திருக்கிறான், அவன்தானே அவனுக்கு இத்தனை ஆசையை கொடுத்திருக்கிறான், அவன்தானே ஊரவர்கள் தான் என்னென்ன வார்த்தை சொன்னாலும் அதை லட்சியம் பண்ணாமல் தன்னிடம் ஆசை வைக்கும் அளவு ஒரு நெஞ்சத்தை கொடுத்திருக்கிறான். ஊர்ல இருக்கிறவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பழி சொல் இருக்கே அதுவே எருவாக அழித்தார், அதாவது என்னுடைய மனசு என்னுடைய நெஞ்சம் என்கிறது ஒரு விளை நிலம், அதிலே நெல் விளைகிறார் போல காதல் விளைகிறது, ஸ்நேகம் அப்படிங்கிற விதையை போட்டேன், போட்டால் காதல் என்கிற பயிராக வளர்ந்து நிற்கிறது, அது வளர்வதற்கு துணையாக இருந்து எழுதியுமா ஊரவர்களுடைய பழிச்சொல் என்பது எருவாயிற்று. அன்னையானவள் தாயானவள் என்னை பார்த்து சொல்லக்கூடிய பழிச்சொல் அப்படிங்கிறதே நீராயிற்று. எது என்னை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஊரார்களும் தாய்மார்களும் சொல்லுகிறார்களோ அதுவே இது வளர்வதற்கு, இந்த காதல் வளர்வதற்கு காரணமாயிற்று. அப்படி என்னுடைய நெஞ்சம் என்கிற வயலிலே விளைந்த இந்த காதல் என்பது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே விளைந்தது. அவன்தானே இத்தனையும் வரவேற்றான், எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் தன்மேல் ஆசை இருக்கும்படியாக வளர்த்தவன் எம்பெருமான் தானே. அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணனையா தோழி கடியன் கஞ்சன் ஒன்றும் அனுகிரகம் செய்யாதவன் என்று சொல்லுகிறான், அவன் இத்தனை அனுகிரகம் சொல்லியிருக்கிறானே செய்திருக்கிறானே என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே, தோழி நம் கண்ணனா கடியன், கண்ணன் கடியனோ அப்படின்னு அர்த்தம். கடியன் என்றால் லுப்தன் என்பதாக சாய்க்கிறார், அதாவது ஒன்னும் கொடுக்காதவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணனா எனக்கு ஒன்றும் கொடுக்காது, கண்ணன் அனுகிரகமே பண்ணலையே, கண்ணன் காமிக்கலையே,
கண்ணன் தனியே உனக்கு கொடுக்க வேண்டாமா, ஒன்னும் கொடுக்கலையே அப்படின்னா கண்ணனா ஒன்னும் கொடுக்காதவன், எனக்கு இத்தனை கொடுத்திருக்கிறானே, என்ன கொடுத்திருக்கிறான், எனக்கு அபிநிவேசத்தை கொடுத்திருக்கான், கண்ணன் கிட்ட நல்ல ஒரு காதலை கொடுத்திருக்கான். அந்த காதலுக்கு தடையாக எது இருக்கோ அந்த தடையே வர்த்தகமாக அதையே எருவாகவும் அதையே நீராகவும் வைத்து வளரக்கூடிய அளவு ஒரு அபிநிவேசத்தை ஒரு அன்பை கண்ணன் எனக்கு காட்டி கொடுத்திருக்கும் போது எனக்கு இப்படி பிரேமத்தை கொடுத்தவனே லுப்தன் என்று சொல்லலாமோ அப்படின்னு சாட்சாசம் இந்த அளவு பிரேமத்தை கொடுத்திருக்கானே அவனுக்கு ஒன்றும் கொடுக்காதான் சொல்லலாம், எப்படி சொல்லலாம். அதனால எல்லாமே அதாவது இவருடைய ஆசை வளங்கள் உட்பட எல்லாம் கண்ணனாலதான் அப்படின்றது, அவன் தன்னுடைய திருமைய நாயகை காட்டி ஆகைய எல்லாம் வரவேற்றிருக்கான். ஊரவரித்தவை எருவிட்டு இந்த அழகான ஒரு ரூபகம் போல ஒரு பயிர் வளரணுமானால் விதை போட்டு ஒரு விளை நிலத்திலே பயிர் வளரணுமானால் எரு போடுவார்கள், நீர் பாய்ச்சுவார்கள். இதுல எருங்கிறது மருந்து மாதிரி, எரு நல்லா வளரணும் இருக்கிறதாக போடுது, நீருங்கிறது ரொம்ப முக்கியமானது, தேவையான நீர் இருந்தா தான் பயிரே வளரும், இல்லாட்டா வளரவே வளரும், நித்தியம் நீர் சேர்க்கணும் அதுக்கு. அப்போ இவருடைய மனசுங்கிறது விளை நிலத்துல காதல் அப்படிங்கிற பயிர் விளைஞ்சிருக்கான், நல்லா செழித்து வளர்ந்துருக்கான், பேரமர் காதல் கடல் புறைய விளைவிட்டேங்கிற கடல் அளவு அப்படி வளர்ந்திருக்கான். போட்ட விதை என்ன கேட்டா சிநேகம் எம்பெருமான் கிட்ட ஆசை அப்படின்னு சின்னதா ஒரு விதை போட்டார், ஆனால் அது பெரிய ஆசைங்கிற அளவு எம்பெருமானை விட்டு பிரிந்து நிற்க முடியாதுங்கிற அளவு பெருசா வளர்ந்துருக்கு. எப்படின்னா ஒரு நெல் போட்டோம்னு வச்சுக்கோங்க விதையா, அப்ப கிட்டத்தட்ட 750 நெல் கிடைக்குமா அதுல இருந்து அப்படின்னு சொல்றா, உலகத்திலேயே இந்த அளவு ப்ரொடக்ஷன் எதுக்குமே கிடையாதான் நெல் அளவு அப்படின்னு சொல்றா சயின்ஸ்ல, ஒரு நெல்லுக்கு பார்த்தா இத்தனை நெல் கொடுக்கும். அந்த மாதிரி சின்னதா ஒரு சிநேகம்னு ஒரு விதையை போட்டேன் நான் என் மனசுல, பார்த்தா பேரவர் காதல் கடல் புரிய விளைவிக்க, பெரிய காதல் பெரும் காதல் கடலை காட்டிலும் பெரிய அளவிலே ஒரு காதல் அதை கொடுத்தான் எம்பெருமான். அப்போ அதுக்கு தடையா என்ன இருந்ததுன்னு கேட்டா ஊரவர் கௌவை, அங்க நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பயிற்சியெல்லாம் ஐயோ இப்ப இப்படிலாம் இருக்கலாமான்னு, ஆனா கடைசியில் அதுவே எருவா இருக்கான், ஏன்னா வளர்றதுக்கு அதிகமா இருக்கு, அவா பேசாம இருந்தாலே பரவாயில்ல, அவ இந்த மாதிரி பேசி 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 கடைசியில காதல் அதிகமா இருக்கு. அன்னை சொல் அதாவது ஊரவர்களால் வெளியில சில பேசின ஒழிவா ஆத்துல வந்தா அகத்துல இருக்கக்கூடிய தாயார் இருக்காரு அன்னை, அவள் ஓடாத சொல்லிட்டு இருக்காங்க, அவ சொல்ல 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 இன்னும் காதல் அதிகமாயிருக்கான், அதுவே நீர் மாதிரி ஜலம் மாதிரி ஆயிருக்கான். ஒரு பயிர் நல்லா வரணும்னா ஜலமும் வேணும் எருவும் வேணும், எரு எப்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டா போடும், ஜலங்கிறது நிரந்தரமா வேணும், ஜலம் இருந்துட்டே இருக்கும், அதுவும் நெல் விளையறதுக்கு ஜலம் இருந்துட்டே இருக்கும், அப்பதான் நெல் விளையும். அம்மாவானவர் எப்போ சொல்லிட்டே இருக்காளா அதனால அது நீர் பாய்ச்சா மாதிரி இருக்கான், ஊராடானவர் அப்பப்போ சொல்றாளா அதனால அது எரு போட்டா மாதிரி இருக்கான். ஊரவர் கௌவை எரு விட்டு எருவை இட்டுனர், அன்னை சொல் நீர் படுத்து அன்னையால அன்னையுடைய சொல் அப்படிங்கிறது நீர் பாய்ச்சுவதாக ஆக, ஈரங்கள் வித்தி முளை, ஈரம்னா ஸ்நேகம், ஸ்நேகங்கிற நெல் வித்து, ஸ்நேகங்கிற நெல் விதை, அதை நான் முளைத்த அதை முளைவிட அதாவது விளைந்து வரணும், நெஞ்ச பெரும் செய்யுள் மனசு என்கிற பெரிய செய் செய்யினா விளைநிலம், அந்த விளை நிலத்திலே இது விளைகிறதா அங்க அழகா சொல்ற பாருங்க, எருவாவது அடியிலே ஒரு கால் இட்டு விடும் நீர் மாறாமல் பாய்ச்ச வேணும், ஆதலால் ஒரு கால் பழி சொல்லி போகிற ஊரா வார்த்தை எருவாகவும் அகத்துக்குள்ளே இருந்து கொண்டு எப்போதும் மொக்க ஹிதம் சொல்லுகிற தாயார் வார்த்தை நீராகவும், ஈரநெல் வித்தி ஈரமாகிற நெல்லுகளை விதைத்து அப்படின்னு வித்தி அப்படின்னா விதைத்துன்னு ஈரமான ஈரம்னா ஸ்நேகம், ஸ்நேகம் என்கிற நெல்லை விதைத்து என்பதாக நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் பேர் பெரிய நிரவதிகமான அமர்ந்த நிச்சலமான காதல் பேர் அமர் காதல், அது என்ன சில சின்ன ஸ்நேகம் அப்படிங்கிறது போய் ரொம்ப பெருசாச்சு, சின்ன ஒரு விதை போடுவான் நெல் விட்டு
ஆனா அப்படி பயிர் நல்லா வளர்ந்து அதுல ஏகப்பட்ட நெல் இருக்க மாதிரி பேர் அமர் காதல் அமர்ந்தானே ஸ்திரமான திருடமான அர்த்தம் திருடமான காதல் கடல் புறைய விளைவித்தா சமுத்திரம் போலே அதி சமிருத்தமாக விளைய பண்ணின எம்பெருமான் அப்படின்னு பேரமர் காதல் கடல் புறைய விளைவித்த காரமரம் மேணி அப்படி செய்தவன் யாரும் கேட்டா கண்ணன் காரமரம் மேணி மேகம் போல திருமேனி கார்மேகம் போலே மழையை பொழியக்கூடிய கார்மேகம் போலே திருமேனி உடைய அதாவது மேகமும் தேவையா இருக்கு நெல்லுக்கு நெல் நல்லா விளையாடுன்னா மழை பெய்யணும் இல்லையா இப்போ மழையாகவே எம்பெருமான் இருக்கான எம்பெருமான் அதாவது என்ன விஷயம் கேட்டா மழை அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்பதான் ஜலம் வரும் அந்த ஜலத்துல தான் நெல் வளரும் மழையே இல்லைன்னா ஒன்றும் நடக்காது தொடர்ந்து 6 மாசம் மழை பெய்யலன்னா நெல்லையை விதைக்கவே மாட்டான் விதைக்க முடியாது அங்கிருந்து ஜலம் இருக்கணும் ஏரி பாய்ச்சல்னா ஏரியில ஜலம் இருக்கணும் கிணற்று பாய்ச்சல்னா கிணத்துல ஜலம் இருக்கணும் ஆற்று பாய்ச்சல்னா ஆற்றுல ஜலம் இருக்கணும் அப்பதானே நெல் வித்தி நெல் வித்து விதைத்து அதுல இருந்து நம்ம நெல்லை எடுக்க முடியும் கண்ணன் தான் காரமரி மேனியம் கார்மேகம் போல இருக்கக்கூடிய திருமையின் உடையவன் கண்ணன் அப்போ அவன் தான் இது மொத்தத்தையும் நடத்துறான் எப்படி மேகம் தான் மழை பெய்து ஜலத்தை கொடுத்து அந்த ஜலம் மூலமாக மேலும் மேலும் அந்த பயிரை விளையும்படி பண்ணுகிறதோ அந்த மாதிரி கண்ணன் தான் மேகம் போல இருக்கான் அவன் தான் இப்ப ஏற்பாடு அதாவது ஊரார் பயிற்சொல் அன்னை பயிற்சொல்லாம் இருக்கட்டும் அந்த பயிற்சொல் மூலமாக காதலாக அது விளையும்படி பண்ணினவன் கண்ணன் அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்ல நெல்லிக்கே கூட நாம ஜலம் சேர்க்கறதுக்காக மழை ஜலம் வந்துருக்கிற ரொம்ப சந்தோஷம் வருஷேல பீஜம் பிரதிசன் ஜெகரஷ அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல மழையை பார்த்தா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் சாதாரணமா நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய செடி எல்லாம் பார்ப்போம் பூச்செடி துளசி செடி எல்லாமே நாம ஜலம் சேர்க்கறதுக்காக ஒரு மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க அது செடியெல்லாம் மறுநாள் நல்லா மலர்ந்து அந்த மாதிரி அப்பப்போ இந்த கடல் புறைய விளைவித்த இந்த கடலை இந்த காதல் கடல் மாதிரி வளர்றதுக்கு காரணம் என்ன கேட்டா மேகம் அப்பப்போ கண்ணன் இருக்கான் இப்போ காரமர மேனி நம் கண்ணன் அந்த மாதிரியாக மேகம் போல இருக்கக்கூடிய திருமேனியை உடையவர் அப்படிப்பட்ட நம் கண்ணன் அவன் காரமர் மேனியாச்சே அவனை போய் கடியனே கடியனோன்னு அர்த்தம் அவனை போய் கடியன்னு சொல்லலாமா அவனை போய் லுப்தன்னு சொல்லலாமா லுப்தன்னா ஒன்னும் கொடுக்காதவன் சில பேர் ஒன்றும் கொடுத்தாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு போகலையே கஞ்ச பயன்கள் மாதிரி அந்த மாதிரி கண்ணனை போய் நம்புறியே அதாவது என்ன கேட்ட தோழி என்ன சொல்றான்னா நீ இத்தனை கஷ்டப்படுறியே பதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறானா அவன் உனக்கு ஏதாவது செய்யறானா அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் இப்படிப்பட்ட ஒரு மகா கஞ்சனை போய் நீ போய் ஆசிரியத்தின் கேட்டா அதுக்குதான் பதில் சொல்ற இந்த பாட்டுல கண்ணனா கஞ்சன் கண்ணனா ஒன்றும் கொடுக்காதவன் இத்தனை காதலை கொடுத்ததே கண்ணன் தானே காதலை அதிகமாக்கினதே கண்ணன் தானேன்னு ஆரம்பித்து அழகாக சொல்லுகிறேன் திருவாரூர் சீசக்தி முதல்ல தோழி என்ன சொல்றான் கேட்டா இப்படி தன்னை பிரிந்து அத்தியந்தம் அவசன்னையாய் இருக்க செய்தே தன்னுடைய லோபத்தாலே தன்னை உனக்கு காட்டித்தாராதே இருக்கிற அவனை ஆசைப்படுகிறது தான் என் அண்ணன் லோபனாச்சே மகாலுப்தனாச்சே மகா ஒண்ணும் கஞ்ச கருமியாச்சே ஒன்னும் கொடுக்க மாட்டேன்னு இருக்கானே அவனை போய் ஆசைப்படுவானேன்னு கேட்க என்று தோழி சொல்ல பிரதிபந்தக சத சகஸ்திரங்கள் உளவாய் இருக்க செய்தே அவற்றையே வர்த்தமாக கொண்டு 100,000 தடை இருக்கு ஊரா பேசுறா அம்மா பேசுறா அப்படின்னு 1,000 பேர் தடை பண்றான் இவருடைய காதலை ஊரார்கள்லாம் தடை பண்ணுகிறார்கள் அம்மா தடை பண்ணணும் பாக்குறேன் ஆனா கண்ணன் என்ன பண்றான்னா இதையே வர்த்தகமாக கொண்டு இதையே அடிப்படையாக வச்சுட்டு மேல நன்றாக காதல் வளரும்படி பண்ணிட்டானான் தன் திருவடிகளிலே நிரவதிகமான அபினிவேசத்தை எனக்கு விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணனையே தோழி லுப்தன் என்று சொல்லுகிறது கண்ணனையா போய் லுப்தன் சொல்லுகிறேன் இத்தனைக்கும் காரணமே அவன் தானே இத்தனை தன்கிட்டே அபினிவேசம் தன்கிட்டே பிரீத்தியை உண்டாக்கி கொடுத்தவனை போய் ஒண்ணு கொடுக்கல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் என்பதாக இருக்கும் தன் பக்கத்திலே எனக்கு இப்படி பிரேமத்தை கொடுத்தவனே லுப்தன் என்று சொல்லிட்டு யுத்தம் அன்று அர்த்தம் நிரவதிகமான அபினிவேசத்தை அளவில்லாத ஒரு சிநேகத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம் பேரமர் காதல் கடல் புறைய விளைவிக்க காலமரம் ஏனி நம் கண்ணன்
தோழி கடியனே, அண்ணனா கடியன், கடியன் இல்லையே, கடியன் கொடியன் எளிய மாள் உலகம் கொண்ட அடியன் அறிவருமே நிமாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சன் அவனென்றே கிடக்கும் எல்லே துடிகொள் இடை மடத்தோழி அன்னையன் செய்யுமே. அதுக்கு மேலே அந்த தோழியை பார்த்து சொல்லுகிறார், தோழி நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டும், கண்ணன் லுப்த எனக்கு அனுகிரகமே செய்யாதவன் இருக்கட்டும், கண்ணன் கருணை இல்லாதவன் இருக்கட்டும், கண்ணனை அடைய முடியாது அடைய முடியாதவன் இருக்கட்டும், கண்ணன் பெரிய வஞ்சகன் ஏமாற்றுபவன் இருக்கட்டும், கண்ணனை புரிந்து கொள்ள முடியாத அளவு சுரூப சுபாவ சேஷ்டைகளை எல்லாம் உடையவன் ஆகட்டும், கண்ணன் ஆயிரக்கணக்கிலே தோஷங்கள் உள்ளவன் ஆகட்டும், ஆனாலும் என்னுடைய மனசு அவன் என்றே கிடக்கும், அவனிடத்திலேயே இருவன், அவனுடைய குணங்கள் அவனுடைய தோஷங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் கண்ணன் அப்படிங்கிறது அதிலேயே ஈடுபட்டு இருக்கும் என்னுடைய கொடிய மனசு, கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும், என்ன ஆச்சரியம். ஆக என்னுடைய தோழியே, தாயார்கள் எல்லாம் என்னை கோபித்துக் கொண்டால் என்ன செய்வது என்றுதானே சொல்லுகிறேன், தாயார்கள் எல்லாம் கோபித்துக் கொண்டால் கூட அந்த கோபம் என்னை என்ன செய்ய முடியும், ஏனென்றால் இப்படிப்பட்ட கண்ணனிடம் ஈடுபட்டு விரக அக்னியினாலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இவருடைய கோபம் என்னை என்ன செய்யும் என்பதாக இந்த பாசுரத்து கஷ்டம். போன பாசுரத்திலே கண்ணனை பற்றி ஒரு தோஷத்தை தோழி சொன்னார், கண்ணன் லுப்தன், கண்ணன் கடியன் என்று சொன்னார், கடியன் என்று சொன்னால் எதையுமே கொடுக்காதவன், யாராவது ஒருத்தர் வந்தா அவளுக்கு தேவை கொடுக்க வேண்டாமா, கண்ணன் ஆசைப்பட்டானா பதிலுக்கு ஆசையை கொடுக்க வேண்டாமா, அதெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கவனுக்கு லுப்தன் கொடியன் கடியன் என்று பெயர். அப்படி சொன்னார் தூய், அப்படி சொன்னதுக்கு ஒரு மறுபாட்டம் போன பாட்டிலே சொன்னார், கண்ணை போய நீ லுப்தன் சொல்லிங்க, எனக்கு காதலை கொடுத்தவனே அவன்தானே என்று சொன்னார். இந்த பாட்டில என்ன சொல்லுகிறான்னு கேட்டார், நீ ஒன்னு சொன்ன கண்ணனுக்கு பத்து தோஷம், நீ சொன்னவரையே கடியன்னு இருக்கட்டும், இன்னும் பத்து தோஷம் கண்ணன் கிட்ட இருக்கட்டும், எது இருந்தாலும் என் மனசு மாறாது, ஏன்னா அவன் என்றே கிடக்கும், அவருடைய குணங்களை பத்தி இல்ல, கண்ணன் ஒன்னே எனக்கு போறும், அதுலயே நான் ஈடுபட்டுருது, அது ஈடுபட்டு இருக்கும்போது தோஷங்கள் கூட குணங்களா தான் தோணும், ஒருத்தர் பிடிச்சிருக்கு வச்சுக்கோங்க தோஷங்களும் குணங்களா தானே தோணும், இப்ப எதுவானாலும் எனக்கு குணங்களா தான் இருக்கும், ஆகையாலே நீ எதுக்காக என்னிடம் வந்து சொல்லுகிறாய், நீ சொன்னது ஒருவேளை தாயார் வந்து கோபித்துக் கொண்டால் தாயார் வந்து நிந்தித்தால் என்ன செய்வதுன்னு சொன்னியானா தாயார் நிந்தையெல்லாம் என்னை எதுவும் பண்ணாது அப்படின்னு பாட்டிலே சாதிக்கிறார். கண்ணனை பற்றி தோழி ஒரு தோஷம் சொல்ல, இங்கே கண்ணனை பாட்டி பற்றி இந்த நாயகியானவள் பிராட்டியானவள் பல தோஷங்களை சொல்லுகிறார், நீ சொன்னபடியே அவன் லுப்தன் நிர்கணன் துஷ்பிராபன் வஞ்சகன் பரோமஸ்வரூப சுபாவதே சிவன் மற்றும் சத சகசிர தோஷங்களை உடையவன் ஆகிலும் கொடிய எண்ணெஞ்சம் அவன் என்றே கிடக்கும். பின்னா நரக சொல்ற ஆயிரம் சொல்லு, நூறு ஆயிரம் சொல்லு, சத சகசிர தோஷம் சொல்லு, இருக்கட்டும் நீ சொல்லாட்டா கூட இருக்கட்டும், நான் சொல்றேங்கிற தோழியை பார்த்து சொல்ற, நீ சொல்லாட்டா பரவாயில்ல, நான் ஆயிரம் தோஷத்தை சொல்றேன், சிசுவாலும் சொன்ன மாதிரி சொல்றேன், கடியல் கொடியல் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவரும் தேடி மா எத்தன் அஞ்சு இருக்கு இந்த பாட்டுல, கடியல் அப்படின்னா யுத்தன் ஒன்னும் கொடுக்காதவன் அப்படின்னு அர்த்தம், கொடியன் அப்படின்னா கருமையே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம், நெடிய மால் அப்படின்னா நெடியன நீண்ட அப்படின்னு அர்த்தம், ரொம்ப தூரத்திலே இருக்கக்கூடிய மால்னா பெரியவன் அர்த்தம், ரொம்ப பெரியவன் கிட்டே நம்ம போக முடியாது அந்த அளவு பெரியவன் அப்படின்னு, இதனாலே துஷ்பிராபன் அடைய முடியாதவன் அப்படின்னு தோஷம், உலகம் கொண்ட அடியன் அன்னைக்கு மகாபலியை ஏமாற்றி உலகத்தையே தன்னிடம் வாங்கி கொண்டவன் அப்படிங்கிறதுனால ஒரு வஞ்சகன் சின்ன திருவடியை காமிச்சு யாச்சனம் பண்ணி பெரிய திருவடியாலே அளந்து மகாபலியை ஏமாத்தினவன், அதனால ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்றேன். அறிவரு மேனி மாயத்தன், அறியப்பட முடியாத திருமேனியும் ஆச்சரியங்களையும் உடையவன்,
அவனுடைய திருமேனியும் அவனுடைய சுரூபமும் அவனுடைய சுபாவமும் அவனுடைய சேஷ்டையும் எல்லாமே ஆச்சரியமானது. எதுவுமே துரவகமும் யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அவன் சேஷ்டையை தான் யார் புரிஞ்சுட்டான், யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதவன். மற்றும் சதசகஸ்திர தோஷங்கள் அழ்வாரஞ்சு சொன்னார், பின்னாளுக்கு காப்பீரியம் சொல்றாரு. இதே மாதிரி 100,000 சொல்லும் நான் சொல்றேன், நீ சொல்ல வேண்டாம், கண்ணன் கிட்ட சொல்றேன், எல்லாம் இருக்கட்டும். அவன் ஆகினும் எல்லாம் இருந்தும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் எல்லே எல்லே. என்ன ஆச்சரியம், என் மனசு அவங்கிட்டதான் கிடக்கும். என் மனசு ரொம்ப கொடிய கொடிய என் நெஞ்சம் எல்லேங்கிறது ஆச்சரியத்தை சொன்ன. கொடிய கடினமான நெஞ்சம் அவன் பக்கல் குற்றஞ்சொல்லி மீட்க முடியாத என் நெஞ்சம். என் மனசுக்கு ரொம்ப மோசமானது, கண்ணங்கிட்ட தோஷத்தை சொல்லி மனசு மாத்திக்க முடியாது. அந்த அளவு கொடியதாக இருக்கக்கூடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும். அவன் அப்படின்னு ஒண்ணு மாத்திரம்தான், அவன் எப்படிப்பட்டவன்கிறது கூட கிடையாது. கண்ணன் 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 கிட்ட ஈடுபட்டு யார் என்ன தோஷம் சொல்லார். என்னுடைய மனசானது அவன் என்றே கிடக்கும் என்ன இதென்ன ஆச்சரியம். துடிக்குள் இடை மடத்தோழி அன்னையன் செய்யும் தோழியை கூப்பிடா. துடிக்குள் இடை அதாவது சிறிய இடை உடையவளே. உடுக்கைங்கிற வாத்தியம் எப்படி அந்த வாத்தியம் நடுவுல இடை சின்னதா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இடை உள்ளவளாம் இந்த தோழி. துடிக்குள் இடை மடத்தோழி, மடம் என்கிற குணம் உடையவளாம், இன்னும் அதிகமா விஷயம் தெரியாத ஒரு பாவம். அன்னையன் செய்யுமே, அப்போ என்னே ஒரு நெஞ்சினுடைய அபிநிவேசம் என்று பிராட்டி அருள் செய்ய தோழி ஆனவள் இப்படி அபிநிவேசைக்கு இடோ. அன்னை மார்புடியில் செய்வது என்ன, விரகாக்கினியிலே தக்தராயிருக்கிற நம்மை எத்தை செய்வது என்கிறாள். தோழி கேட்கல இப்படி எல்லாம் இருக்கலாம், இந்த அளவு கண்ணன் கிட்ட ஆசைப்படலாமா. தோஷத்தை சொன்னா கூட நீ வந்து நான் மீள மாட்டேன், கண்ணனை விட்டு நான் நெஞ்சத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவு ஒரு அபினிவேசம், அந்த அளவு ஒரு ஊற்றம் ஆசை இருக்கலாமா அப்படின்னா, ஏன் இருந்தா என்ன அப்படின்னா, அன்னைமார் பொடியில் அம்மால கூச்சு பார்த்தாளா அப்படின்னா அவ கோபம் என்னை என்ன செய்யும் அப்படின்னா. ஏன்னா அதை அவ கோபிச்சுண்டு அந்த கோபத்தை தாங்க முடியாமல் அதையெல்லாம் மீறின நிலைமையில இருக்குப்போ. கொடிய என்னெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் எல்லே, துடிக்குள் இடை மடத்தோணி அன்னையன் செய்யுமே. அன்னை வார்த்தை நம்ம எதுவும் செய்யாது என்பதாக இருக்க. இங்க அழகா பார்த்தோம்னா கண்ணன் கிட்ட தோஷங்களை சொல்லுகிறார். அதல்ல கடியன் கொடியன் நெடியமாய் உலகம் கொண்ட அடியன் அறிவது மேனி மாயத்தன் ஆகிலும் அப்படின்னு தோஷங்களை சொல்றாரு இல்லையா. நாயகியாக இருந்து கொண்டு அதுவும் அராங்குஷ நாயகியாக இருந்து கொண்டு தோஷம் சொல்லலாமா. தோழியானவள் ஒரு தோஷம் தான் சொன்னார், இப்ப 1:10 சொல்லி 100,000 அத்தனை தோஷம் சொல்லலாமான்னா அதுதான் பிரணயம். பிரணயாச்ச அபிமானாச்ச பரிதிக்ஷேப ராகமம் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். சீதாதேவியானவர் ராகவனை கோபித்துக் கொண்டாராம் பெருமான். பெருமானை கோபிச்சுக்கலாமா, பெருமான் கிட்ட சில வார்த்தைகள் சொல்ற கோபிச்சு கோபத்துல பெருமாளை கோபிக்கலாமா, பெருமாளை நிந்திக்கலாமா அப்படின்னா வாந்திக்கு அழகா சொல்ற பிரணயாச்ச அபிமானாச்ச. இந்த கோபங்கிறது சண்டையினாலே வர கோபம் இல்லை, இது ரொம்ப காதல் அதிகம் சிநேகம் அதிகமா இருக்கு அப்படின்னால, அபிமானம் அதிகமா இருக்கு அப்படின்னால நம்மை சேர்ந்தவ தானே இவர் அப்படின்னு அந்த ஒரு அபிமானத்தினாலேயே அந்த ஒரு சிநேகத்தினாலேயே கோபம். இது பிரணய கோபம் அப்படின்னு அதுக்குதான் பேர். பிரணயத்திலே வரக்கூடிய கோபம் பிரணய கோபம், காதல்னாலே வரக்கூடிய கோபம். உரிமையை வாழ்க்கைதான் இருக்கு, அபிமானம் தான் உரிமை. அவன் தான் கோபிச்சுக்கலாம், வேற யாரு கோபிச்சுக்கிறது, வேற யாரும் கோபித்துக் கொள்ள முடியும். காட்டுக்கு அழைத்து கொண்டு போக மாட்டேன்னு பெருமாள் சொல்ற, அப்பதான் சீதா பிரட்டிக்கு கோபம் வரும், உரிமையோடு கோபிச்சுக்கிற. பிரணயாச்ச அபிமானாச்ச பிரணயத்தினாலே வரக்கூடிய கோப வார்த்தை. பொதுவாகவே புத்தி இல்லைன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்த்து பக்கத்தாத்துக்கார உனக்கு புத்தியே இல்லை துணி கூட புத்தி கெட்டவன் அப்படின்னு சொன்னார்னா என் பதிலுக்கு உனக்கு கோபம் வந்துடும், என்ன போய் புத்தி கெட்டவன் அப்படின்னு சொல்றாரு.
அப்படின்னு சொல்லி. இதே பிரணயத்தினால மனைவியானவள் என்ன இப்படி புத்தி இல்லாம இருக்கோங்கோ, ஏன் இப்படி புத்தி இல்லாம பேசுறாங்கோ அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, ஏன் ஆடும் வாயப்படுறது கேட்டுருந்துருப்பான். ஏன்னா அவள் எதுக்காக சொல்லிக்கிற, அவள் தன்னுடைய நல்லதுக்காக தன்கிட்ட இருக்கிற ஒரு ஆசையினாலே தனக்கு எடுத்து சொல்லுகிறாள் அப்படின்னு. ஏன்டா அவளுக்கு புத்தி இல்லை அப்படின்னு பக்கத்தாத்துக்காரர் கேட்டா அர்த்தம் வேற, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா அப்படின்னு இவள் சொன்னா இதனுடைய அர்த்தம் வேற. பிரணயத்தினாலே சொல்லும் போது சொல்றேன். அப்போ அந்த மாதிரியாக இங்கே எக்கடத்தை சொல்லும்போது சிசுபாலன் மாதிரி சொல்லுகிறான்னு சொன்னா சிசுபாலன் கோபம்ங்கிறது வேற, இங்கே நாயகியோட கோபங்கிறது வேற. அதை அழகா சொல்றாரு வியாக்கியானத்துல. இவர் அந்த அளவு உரிமை எடுத்துக்கிறார், ஒண்ணுக்கு பத்தா சொல்றாரு. நீ சொன்னபடியே அவன் லுத்தன் லுத்தனம் துப்பாபன் வஞ்சகன் துரோகம சுரூப சுபாவ தேசிதன் மற்றும் சதசகஸ்திர தோஷங்களை உடையவன் அப்படின்னு பிள்ளை அழகா சொல்ற குடிக்கணும் போற. அழகப்பட்ட கடியன் கொடியன் நிதியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவரு மேரிமா எத்தன் ஆகிலும் ஆனாலும் அப்படின்னா, இல்ல கடியன் அப்படின்னா முதல்ல கடியன் இருக்கு, கடியன்னா லுத்தன் பிள்ளை அர்த்தம் சாய்ச்சிருக்கேன். போன பாட்டுலயே வந்து போன பாட்டுலயே லுத்தன் அப்படின்னு அர்த்தம் சாய்ச்சிருக்கேன். இந்த பாட்டுலயும் லுத்தன் அப்படின்னு அர்த்தம், ஒன்னும் கொடுக்காதவன் அப்படின்னு அர்த்தம். கொடுக்க வேண்டிய சமயத்துல எதையுமே கொடுக்காமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவள் காதல் பண்ணும்போது பதிலுக்கு நல்ல சிநேகத்தை காமிக்கிறோம், அது காமிக்கலங்கிறபடினால லுத்தன் சொன்னார் இதுல. ஆனால் இந்த வியாக்கியானம் மற்ற பேர்லாம் பண்ணல. கடியங்கத்துக்கு பல விதமா அர்த்தம் சொல்லலாம், அதனால பல விதமான அர்த்தங்கள் சாதித்திருக்கிறார். வீட்டுல வந்து இந்த பாட்டில சொல்லும்போது கடியன் அப்படின்னா கூரியன் அப்படிங்கிற, அது கூர்மையானவன் என்பதாக அர்த்தம். ஷார்ப்பு ரொம்ப தீக்ஷணமானவன், ரொம்ப ஷார்ப்பானவன் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமானவன் கிடையாது. கூரியன் கடுமை கூர்மை சொகாரியபரன் தனக்கு ஒரு காரியம் என்றானால் எதிர் தலையில் அளவுவாராது மேல் விழுந்து கலக்கும் அவன் அப்படின்னு சாதிக்கிற தன் காரியத்தை பாட்டிவானவன். இன்னொருத்தர் காரியத்தை ஒண்ணுமே இது பண்ண மாட்டான், அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம மேல விழுந்து பிடுங்கி கலந்து போய் அதை பார்த்துடுவாங்க, ஆனா நம்ம கஷ்டத்தை நினைச்சு பார்க்கணும். அதான் கொடியன் அப்படிங்கிற ரெண்டாவது. கொடியன் அப்படின்னா நம்முடைய கஷ்டத்தை நினைக்காதவன் அப்படின்னு அர்த்தம், மோசமானவன் என்பதாக அர்த்தம். அப்போ கடியன் அப்படின்னு சொன்னானா இப்போ வந்து ரொம்ப கூர்மையானவன் தீக்ஷணமானவன் அப்படின்னு இங்கே அர்த்தம் சாய்த்தார். அதே மாதிரி இன்னும் பல விதமான அர்த்தங்கள் சாதிச்சிருக்கார் வியாக்கியானங்கள்ல. இன்னும் போன பாட்டிலே நம்ம ஊரக தொகை அப்படிங்கிற பாட்டிலே பார்க்கும்போது அங்கே இங்கே வந்து சுகாரிய பரன் அப்படின்னு கடியன் பெரியவாசியம்பள சாதிக்கிற கடியன் அப்படின்னா சுகாரிய பரன் எது தலை பாராதே மேல்விழுந்து நடக்கன கலக்கும் அவன் அப்படின்னு, யாரும் ஏதும் பார்க்காம விருதன் வந்து தங்காரியத்தை முடிச்சுன்னு போகக்கூடிய மேலே கொரியன் எதிர்த்தலையில் நோய் பாராதே பிடிய வல்லவன் அப்படின்னு ரொம்ப கொடுமையானவன். தன்னுடைய காரியத்துக்காக வந்து நம்மோடு கலந்திருந்து கடிதம் நம்மையும் தவிர்த்து விட்டு போகக்கூடியவன், அதான் கொரியன் கொரியன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாக சாதிக்கிற இந்த வியாக்கியானங்கள்லாம் அப்படி. போன பாட்டுல நம் கண்ணன் தோழி கடியனே அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ கடியனேங்கிறதுக்கு கடியனோன்னு அர்த்தம். அதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இவ்விடயத்திலே மூட்டையை கிருஷி பண்ணினி இப்படி பிராவண்யத்தை விளைவித்தவனே நிர்கிரணன் எண்ணக்கடவையோ அங்க கடியனோங்கிறதுக்கு கருணை இல்லாதவனோ என்பதாக அர்த்தம். இந்த கண்ணனா கருணை இல்லாதவன், அவன்தானே எனக்கு இத்தனையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இங்க கூட ஈட்டு வியாக்கியானத்துக்கு அதுக்கு அரும்பதன் சொல்லிச்சு கூட நிர்குணன் கடியன் என்கிறதோட பரியாயம் அவன் நிர்குணன் தான் அவன் கடியன் தான் அப்படின்னு கருணை இல்லாதவன் என்பதாக அங்க அர்த்தம் சாதிக்கிறார். கண்ணன் பார்த்து கருணை இல்லாதவன் என்று சொல்லுகிறாயே, பரம உபகாரகனையே நீ நிர்குணன் என்று சொல்லுவது என்று தோழியை கற்பிக்கிறார். நஞ்சியர் வியாக்கியானம் ரொம்ப உபகாரம் பண்ணானே அவனை போய் கருணை இல்லாதவன் நீ எப்படி சொல்ல முடியும்
என்பதாக. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூணு அர்த்தம் ஏற்படுகிறது. ஒன்று கடியன் அப்படின்னா கருணை இல்லாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது கடியன் அப்படின்னா கூர்மையானவன், ரொம்ப ஷார்ப், ரொம்ப ஷார்ப்பாக இருக்க, மிருதுவாக இருக்கக்கூடியவன் அல்ல. மிருதுவாக இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டானா, தன் காரியத்தையும் பார்த்துக் கொள்வார்கள், அர்த்தனாருடைய காரியத்தையும் பார்ப்பார்கள், சாஃப்டா இருந்துப்பான். அப்படி கிடையாது, சாஃப்ட் கிடையாது. இதை என்ன கேட்டால் சங்காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு அசவாலை கடிக்க விடக்கூடியவன், அதான் கடியன் கொடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதித்தார்கள். ஆனால் பின்னான் என்ன அர்த்தம் சாதிக்கிறார் அப்படின்னா, கடியன் அப்படின்னா லுப்தன் அப்படின்னு சாதிக்கிறார். ஒன்று கொடுக்காதவன் அர்த்தம், கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுக்காதான், கொடுக்காத கஞ்ச கருமி, ஒன்று கடியன். ஏன் பின்னான் இந்த அர்த்தம் சாதிக்கிறார்னா, இந்த பாட்டில் கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அப்படின்னு கடியன்கிறதுக்கு மேல கொடியன்னு ஒண்ணு இருக்கு. கொடியன்னா கொடுமையானவன், கொடுமையானவன்னா கருமையே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கொடியன்னா கருமையே இல்லாதவன் அங்க சொல்லும்போது இப்ப கடியன்கிறதுக்கும் அதே அர்த்தம் சொல்ல முடியாது. அதனால கடியன்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லணும். கணக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டா, போன பாட்டிலே கடியன்கிறதுக்கு கருணை இல்லாதவன் அர்த்தம் சொல்றான், ஆனா ரெண்டாவது கட்டத்துல கடியல் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அதுக்கு சொன்ன இல்லாதவன் அர்த்தம் சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா அப்புறம் கொடியன் ஒண்ணு இருக்கும், அப்ப கொடியன் இருக்கு அப்படின்னா அதுக்கு கருணை இல்லாதவன் அர்த்தம் சொல்லியா, அதனால இங்க வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு மாற்றி சொல்லிக்கிறாரு. ஆனால் அந்த சிரமம் இருக்க வேண்டாம் அப்படின்னு பிள்ளை நினைத்தாரோ நம்ம. அதனால ரெண்டு இடத்துலயும் கடியத்துக்கு ஒரே அர்த்தம் சாதிக்கார், இங்க ஒரு அர்த்தம் அங்க ஒரு அர்த்தம் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இங்க ஆரம்பிக்கும் போதே லுப்தன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கொடியன்னா கருணை இல்லாத அவன், லுப்தன் அவன், நிர்கிருணன் அவன், துஷ்பிராபன் மஞ்சகன், துஷ்பிராபன் மஞ்சகன்கள் எல்லாமே சொல்லிடுறான், அர்த்தம் கிடையாது. அதனால இப்படி அர்த்தம் சொல்லலாம் என்றும் பலவிதமாக ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள். கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன், உலகம் கொண்ட அடியன்னா மஞ்சகன், இப்படி மகாபலியை ஏமாற்றின மாதிரி மஞ்சகன் அர்த்தம். அறிவருமே நிமாயத்தன் அப்படின்னு இருக்கு. அறிவரு நினைக்க முடியாத அளவு, அறிய முடியாதபடி மேனி மாயத்தன், திருமேனி அழகை உடையவன் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனி அழகு இருக்கியா, மாயம் அப்படின்னா ஆச்சரியம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வடிவை கண்டால் சர்வசுதானம் பண்ண இருக்கிறானோ, சர்வஸ்வ அபகாரம் பண்ண இருக்கிறானோ என்று தெரியாதபடி ஆச்சரிய சுவாவன், என்னுடைய ஆத்மாத்மீயங்கள் உன்னது என்று சொல்லி வைத்து இத்தலையில் உள்ளவற்றை சர்வஸ்வ அபகாரம் பண்ணினவன் அப்படின்னு சொல்றான். ஆச்சரியமானவன் மாயன்னா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு பெருமான் தன்னுடைய திருமையை நீ சாந்திச்சு உன்னே அதை பார்த்தோம்னா எல்லாம் பெருமான் நமக்கே தன்னை கொடுக்கறதுக்கு வரான் அப்படின்னு நினைச்சுப்பாரான். ஆனா கடைசியில சர்வஸ்வ அபகாரம், நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், மனசு உட்பட எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிடுவான் அப்படின்னு. அதனால அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை, அவனை புரிந்து கொள்ள முடியாத அளவு அந்த திருமேனி இருக்கே, அது நமக்கு நல்லது செய்ய போறதா கெட்டது செய்ய போறதா அப்படின்னு புரிந்து கொள்ள முடியாத அப்படியே இருக்கக்கூடியவன். இந்த மேனி மாயத்தன் வெறும் அறிவறி மேனின்னு சொல்லாமல் அறிவறி மேனி மாயத்தன் சொல்ல முடியாத அந்த திருமேனியில இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் ஒண்ணு அதையும் சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்லும்போது நஞ்சியர் சொல்லும்போது அறிவடிமே நி மாயத்தன் துர்ஜேய சுவாவன் அப்படின்னு அழகா முடிச்சுட்ட, அறிய முடியாத அளவு துர்ஜேய சுவாவன் அப்படின்னு. மாயத்தன் நானும் என்னுடமையும் நீ இட்ட வழக்கு என்ற இவ்வுத்தியை அனுசந்தித்து அதிலே நெஞ்சு அபகிருதமாயிருக்க அவ்வளவிலே கண்ணிலே மாலை தூங்கி அகல வல்லவன். நானும் நீ சொன்ன மாதிரிலாம் கேட்கிற, நீ இட்ட வழக்கா நான் இருப்பேன்னு சொல்றான், அப்படியான்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கிட்டேன் உடனே ஓடி போனான். பெரும் வார்த்தையை மாத்திரம் சொல்லக்கூடியவன் ஆக மாயன்னா ஆச்சரியமானவன், ஆச்சரியமான இந்த மாதிரி என்ன ஆச்சரியமான சேஷ்டையை உடையவன் என்பதாகவும் ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதனால்தான் பின்னான் சாதிக்கும் போது அறிவறி மேனி மாயத்தன் அப்படின்னா ஒரு திருமேனி அழகு மாத்திரம் சொல்லாமல் திருமேனி சொரூபம் சுபாவம் திவ்ய சேஷ்டிதம் எல்லாத்தையும் சொல்றார்.
துரவதம சொரூப சுபாவ சேஷ்டிதம் அப்படிங்கிறார். துரவதமா அறிய முடியாதபடியான சொரூபம் சுபாவம் சேஷ்டை, சேஷ்டைன்னா அவனுடைய திவ்ய லீலைகள், அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் பண்ண லீலைகள் கேட்க விடுமா? அப்போ திருமணிய மாத்தம் இல்லை, மேலும் மாயத்தன்னு சொன்னபடினாலே மாயங்கிற அப்படினாலே அவனுடைய திவ்ய சேஷ்டைகள் உட்பட அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்பதாக அர்த்தம் கிடைக்கிறது பிள்ளாருடைய வாக்கியான. அருகைக்கு அருமையான விக்கிரகமாயை உடையவன் சொச்சன் கிருத்திரிமன் என்று விவேகித்த அரிதாம்படி அழகாலே மயக்குபவன் தின சாட்சா சாமி சைச்சிருக்கேன். அதாவது சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, எல்லாருமே பொதுவாக திருமேனியை இருக்கு சொல்கிறார்கள், அறிவரு மேனி மாயத்தன் அப்படின்னு. மேனியினுடைய மாயம்னா அழகு என்கிற மாயம், ஆச்சரியம். அந்த அழகை காண்பித்து அந்த அழகின் மூலமாக நாம் அவனை புரிந்து கொள்ள முடியாதபடி பண்ணக்கூடியவன். இந்த அழகு எப்படிப்பட்டது, நமக்கு நல்லதை கொடுக்கிறதா, நமக்கு பிரிவை கொடுக்கிறதா, நமக்கு அவன் சந்தோஷத்தை கொடுக்கிறதா என்றெல்லாம் தெரிய முடியாதபடி தன்னுடைய திருமேனியை காண்பித்து திருமேனி மூலம் சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருக்கக்கூடியவன். அது திருமேனியின் மாத்திரம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பிள்ளாண்டிய திருவுள்ளம் தன்னுடைய சுரூபம் தன்னுடைய சுபாவம் தன்னுடைய திவ்ய சேஷ்டைகள் எல்லாமே மாயம்தானே, அதனால மாயங்கிற அப்படின்னாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அறிவொரு மேனி மாத்திரம் இல்லை, அறிவொரு மேனி அறிவொரு மாயம். அவருடைய மாயம்னா அவருடைய ஆச்சரியமான சுரூப சுபாவ சேஷ்டைகள் எல்லாமே எல்லாமே அறிய முடியாதபடி இருக்கிறவன். அவனை போய் ஆசைப்படலாம், ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாதுன்னா அவனை எப்படி ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்றதாக தாற்பயம். கரியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன், உலகத்தை தன்னிடம் கொண்ட பிடுங்கி கொண்டன்னு அர்த்தம். அடியன்னா திருவடியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு திருவடியினாலே ஏமாற்றி உலகத்தை தன்னிடம், அவனுடைய உலகத்தை மகாபலி தருடைய உலகத்தில் வந்திருக்கான். அதை ஒரு திருவடியை காமிச்சு உலகத்தை தான் அபகரித்துக் கொண்டவன் என்பதாக. உலகம் கொண்ட மடியன் அறிவறிவே நிமாயத்தன் ஆகிலும் இப்படி இருந்தாலும் கொடிய எண்ணெஞ்சம் அவன் என்றே கிடக்கும். கொடிய எண்ணெஞ்சம் என்னுடைய மனசிற்கே அவன் என்றே கிடக்கும். இந்த தோஷங்களோடு கூடி இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தானே, ஆக எம்பெருமான் தானே இதுல அப்படின்னு. கொடிய எண்ணெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் அப்படின்னு அவனே ஈடுபட்டு நிற்கும். அதனால என்ன கேட்டா, இந்த தோஷங்கள்லாம் தோஷமாக தெரியாது, எனக்கு அவன் தான் வேணும். என்ன தோஷங்கள் இருக்கட்டும் குணங்கள் இருக்கட்டும் அதெல்லாம் வேண்டாம், அவன் அவன் அந்த அவன் கிட்டையே என்னுடைய மனசானது விழுந்து கிடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆகினும் கொடிய எண்ணெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் அப்படியே பிள்ளை சாதிச்சுட்டார். இங்க என்னே ஒரு நெஞ்சினுடைய அபினிவேசம் அப்படின்னு அதுக்கு தாற்பயம் சாதிக்கிறேன். இன்னும் ஒரு மனசு, அந்த மனசு அவன்கிட்ட எத்தனைதான் ஆசை, இத்தனை தோஷம் இருந்தாலும் அவன்கிட்டயே ஈடுபட்டு இருக்கும். இத்தனை தோஷங்களோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டுற அளவு மனசு எம்பெருமான் கிட்ட காதலோட இருக்கு என்பதாக அர்த்தம். இங்க அவன் அப்படின்னு ஜர்னி, அதாவது தர்மங்கள் எப்படி வேணா இருக்கணும், தர்மியில ஈடுபாடுங்கிறத காமிக்கிறாரா. அவன் எப்படியா இருந்தாலும் சரி, இதுக்கு அழகான ஒரு உதாரணம் சாதிக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே பிராட்டியானவர் பெருமாள் கிட்ட ரொம்ப ஈடுபட்டு இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அனசூயா தேவியானவர் பிராட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார், அத்திரி மகரிஷியை போய் பார்க்கிறார்கள், அத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் அனசூயா இருக்கார் அயோத்தியா கண்டத்தில் வரும்போது. அப்போ கேட்வா ஜாதி ஜனம் சீதே மானம் பிருத்தி சமானினி அவருத்தம் வனே ராமம் துஷ்யாத்தோ அனுகச்சதி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா எதிவாஹிபா யாசாம் ஸ்ரீநாம் பிரியோ பர்த்தா காசாம் லோகா மகோதயா. அம்மா நீ காட்டுக்கு வந்தே, பெருமாள் காட்டுக்கு போறா, பர்த்தா காட்டுக்கு போறான்னு சொன்னா மொத்தத்தையும் விட்டுட்டு நீயும் காட்டுக்கு வந்தே, நீ ரொம்ப ஆச்சரியமானவன், இப்படிப்பட்ட பர்த்தா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், இப்படிப்பட்ட ஸ்திரீகள் அவருக்கு கிடைச்சிருக்க, பர்த்தாவுக்கு பிரிய மாட்டேன் அப்படின்னு நீ வந்தது உத்தம உத்தமமான ஒரு தர்மம் அப்படின்லாம் சொல்ற. அப்ப சீதாதேவி பதிலுக்கு சொல்லும்போது அம்மா அனுசையை பார்த்து சொல்றார், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள்லாம் சொன்னார். இந்த விஷயங்கள்லாம்
எங்க அத்தனையும் எனக்கு சொல்லி எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, எங்க மாமியார் கௌசல்யா தேவி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. இப்ப உங்க வார்த்தாலையும் கேட்கிறேன், எனக்கு இது பெரிய பாக்கியம். குமாரியே விருத்த வர்ஜிதா அத்வைத உபகர்த்தவியா ததாப்பியேஷ மையா பவேத் கிம் புனர்யோ குணஸ்லாட்சா. என் பர்த்தாவுக்கு நிறைய குணங்கள்லாம் இருக்கு, இப்படிப்பட்ட பர்த்தாவோட நீ பெண் வந்தாய் அப்படின்னு சொல்றீங்க. இவருக்கு குணங்களே எதுவுமே இல்லாமல் தோஷங்களே மாத்திரம் இருந்தால் கூட நான் இந்த அளவு பிரீதியோட இருப்பேன் அப்படின்னு. ஸ்ரீராமனுக்கு இத்தனை கல்யாண குணங்கள் இருக்கான். சத்யாவுக்கு சதகுணம் பரிவர்த்தனை பாரத நாட்டத்தில் வரும். சீதா பிராட்டி பெருமாளை பற்றி என்னென்ன நினைக்கிறாரோ, என்னென்ன கற்பனை பண்ணி வைக்கிறாரோ அதை போல 100 மடங்கு இருக்கிறாரோ. பொதுவாக பெண்களானவர் தங்கள் கணவர் இப்படி எல்லாம் இருக்கணும்னு கற்பனை எல்லாம் பண்ணி வச்சுப்பார். அது மாதிரி கற்பனை பண்ணும்போது அதே போல 100 மடங்கு நல்ல குணத்தோடு கூட பெருமாள் இருக்கார். இப்போ பிரீத்தி 100 மடங்கு வளர்ந்து இருக்கும் அப்படி அதுக்குள்ள இருந்துதான். இப்போ சீதா பிராட்டியானவர் சொல்றார், நான் இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடு கூட இருக்காருங்கிறபடினால நான் இவரை அனுமதிச்சுன்னு வரல. என்ன இருக்கானா இவர் அப்படிங்கிறதுதான் வந்தேன், வேற ரெண்டு பர்த்தா இல்லை அதுக்காக வந்தேன். இது தர்மம், இது ஸ்நேகத்தினால வருது இருக்கட்டும், தர்மம் இது. எத்யப்பேஷ பவேத் பர்த்தா, அந்த பர்த்தாவானவர் தோஷத்தோடு இருந்தார்னா கூட மமாகியே விருத்த வர்ஜிதா, விருத்தமெல்லாம் இல்லாமல் நல்லது இல்லாமல் இருந்தா கூட ததாப்பியேஷமையா பவேத் கிம் புனவியோ குணஸ்லாத்யா சாணுக்ரோஷோ ஜிதேந்திரியா சிரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. அப்படியே இருந்தா கூட நான் வருவேன்னு சொல்லும்போது இப்படிப்பட்ட பர்த்தா வினாடி வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தத்தவர் வேற கிடையாது என்பதாக அள்ளி செய்தாரா. அந்த ரீதியில இந்த கண்ணன் கிட்ட நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ, அவன் வந்து நல்லவனா கெட்டவனா தெரியாது, ஆனால் கொடிய என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும். அவன் கண்ணன்க ஒரே காரணத்தினாலே அவன் வினாடி ஈடுபடும் அந்த அளவு எனக்கு ஆசை முத்தி போயிருக்கு என்பதாக இருக்கும். அவன் நெஞ்சே கிடக்கும் எல்லே இல்லைன்னா என்ன ஆசை, துடிகள் இடை மடத்தும். இப்ப வந்து அந்த தோழி கொண்டாடுகிறார், துடிகள் இடை மடத்தோழி என்பதாக தோழியை ஏன் கொண்டாடுற, தோழி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றாளே அவன் ஏன் கொண்டாடு, தோழி தடுக்கதானே பாக்குறா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவளை தடுக்கணும் பாக்குறா தோழி, இவளை மாற்றம். அதனால கண்ணன் கடியன் அப்படின்னு தோஷத்தை சொல்லியாவது இவளை மெதுவா மாற்ற முடியுமா பாக்குற, ஒண்ணுமில்லை இவ கஷ்டப்படுறாளேன்னு பார்த்து கஷ்டத்தை பார்த்து இவளை மாற்றணும், மாற்றத்துக்கு மெதுவா அப்படி இப்படி ஊராடுத்து சொல்லுவாளே அவள் சொல்வாளேன்னு சொல்லி பார்த்தா, என்ன சொல்லி பார்த்தாலும் கேட்கல, ஊராடுன்னு சொன்னாலும் சொல்ல அம்மா சொல்லுவாங்கன்னா அம்மா என்ன சொல்லாலும் சொல்லட்டும், ஊரா சொல்லணும்னா ஊரா என்ன சொன்னாலும் சொல்லட்டும், ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும், ஊரா என்ன சொன்னாலும் சொல்லட்டும் அம்மா என்ன சொன்னாலும் சொல்லட்டும். ஏன் போயும் போய் இந்த கண்ணனையானி வந்து ஆறு விருதிகள் கண்ணன் கடியனாச்சு அப்படின்னு அவளை மாத்திரத்துக்காக இதோ தூங்கி சொல்றான். அப்போ மாத்திரத்துக்காக சொன்ன வார்த்தை இருந்தா கூட அவள் அதுக்காக அதற்காக தான் சொல்லிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். நீ இப்படி சொல்லலாமா அப்படின்னா இப்போ அவளை கொண்டா துடிகள் இடை மடத்து ஏன்னா தன்னோட இப்ப சேர்ந்துக்கா அவள் அவளை பாராட்ட முடியாத, இவளே வந்து நாயகியே வந்து அவளை பாராட்ட முடியாத, இது ஒரு பிரேம, அதாவது பிரேம சுபாவம். தோழிக்கே இவர்கிட்ட ரொம்ப ஆசை, ஒரு பக்கம் பார்த்தா இவர் கண்ணனோடு சேர்ந்து இருக்கணும் தான் அவளுக்கு ஆசை, ஆனா அது நடக்காம போயிடுமேங்கிறதுனால பயந்துட்டுதான் இப்படி எல்லாம் தோழி சொல்லிட்டு இருக்காளாம். அதனால அவளை கொண்டாடும் முடியாது, அவள் முகத்துல இருக்கக்கூடிய பிரகாசத்தை எல்லாம் பார்த்தான், அதனால அவளை கொண்டாடும் முடியாக சொன்ன வார்த்தை. துடிக்கொள் இடை மடத்தோழி அன்னையன் செய்யுமே அப்படின்னு, அன்னை அம்மா என்ன கோபிச்சுட்டா கூட அன்னையன் செய்யும், அவளுடைய கோபம் என்னை என்ன செய்யும் என்பதாக அர்த்தம். இங்க அம்மா போல நீயும் பேசுறியே அப்படின்னு முதல்ல சொன்னான் தோழியை பார்த்து. இங்க தோழியை பார்க்கும் போதே ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. இப்போ 5வது பாட்டை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து என் செய்யும் ஒருவருக்கும் போய் தோழின்னு சொன்னார், தீர்ந்த என் தோழி அப்படின்னாரு 3வது பாட்டுல.
தீர்ந்தையும் துணிங்கிறதுக்கு நான் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அத்தை செய்யிலே எனக்கு உட்படவே துணிந்திருக்க கடவனி என்னை பிரதிபந்திக்கலாமோ அப்படின்னு அங்கேயும் பல பேர் பல அர்த்தமாக சொல்லியிருக்காங்கிறத பார்த்தோம். எனக்காகவே முன்னாடி செய்யக்கூடிய நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு அம்மா சொல்ற மாதிரி நீயும் செய்யலாமா, அம்மா தான் சொல்றனா நீ இப்படி சொல்லலாமா என்பதாக ஒரு அர்த்தம். இப்போ துதிகளுடைய மடக்கோரி என்பதாக சோரியை கொண்டாடுவது அவள் இவளுடைய இவளை கேட்டு வைப்பதிலேயே அவள் நோக்கு இருக்கிறவள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. அன்னையன் செய்யுமே என்பதாக ஐந்தாவது பாட்டு முடிகிறது. அன்னையன் செய்யினன் அப்படிங்கிற ஆறாவது பாட்டு நாளைக்கு பார்க்கலாம். இங்கே திருடோபுருஷ தாற்பரிய ரத்னாவளியுமே அர்த்தம் சொல்லும்போது ஜோதி ரூபாங்கத்வாது சரசிஜனயனா நிஷ்டவித்வம்சகத்வாது மேகௌகசியாமலத்வாது ஸ்ரித சரசதயா உத்கிருஷ்ட சௌலப்யயோகாது ரக்ஷாயாம் சாவதானாது சுபகதனுதயா சோபகாராக்கிரமத்வாது ஸ்வேனாம் பிரேம அதிமாத்திரம் ஜனயதி பகவான் இத்யவாதீச்சதாரிஹி. பிரேமத்தை வளர்க்கக்கூடியவன் தான் சொல்லிட்டு வர அதான் இப்போ கூட நம்ம பாட்டில் பார்த்தோம். நெல்லை வளர்க்குற மாதிரி பிரேமத்தை வளர்க்கக்கூடியவன் தான் பார்த்தோம். அதுதான் இதனுடைய சாரமாக தன்னுடைய பக்தர்களுக்கு ரொம்பவும் பிரேமத்தை வளர்க்கிறான் அப்படின்னு. மேகௌகசியாமலத்வாது மேகம் போலே கருத்த நிறத்திலே இருக்கக்கூடியவர். கார் மேகம் திரளாக வந்தால் எப்படி குளிர்ச்சியாகவும் கருப்பாகவும் இருக்கும் அந்த மாதிரி கருப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடியபடினாலே பிரேமத்தை வளர்க்கக்கூடியவன் என்பதான். ஸ்ரித சரசதையா உத்கிருஷ்ட சௌலபிய யோகாது ஸ்ரித ஆசிரியர்களிடத்துல சரசதையா மிகவும் சரசமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அதாவது ஆசிரியர்களுக்கு தான் ரொம்ப ரசமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். அவன்கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும் சரி, அதான் இப்ப பார்த்தோம், எத்தனை தோஷம் இருந்தாலும் சரி பக்தர்கள் அவனை விட்டு கொடுக்க மாட்டார். அந்தளவு அவளுக்கு ரசமானவன் எம்பெருமான். ஸ்ரித சரசதையா அப்படின்னு என்ன தோஷம்னு சொன்னாலும் நீ சொன்னாலும் நானே சொல்றேன் ஆயிரம் தோஷம், ஆனா கூட என் மனுஷன் வந்துட்டு ஈடுபடாமல் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவு. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலேயே அவன் எத்தனையோ சௌரியங்கள் எல்லாம் பண்ணான். கண்ணன் செய்தி நீலை எல்லாம் பார்க்க வச்சுக்கோங்க. சின்ன வயசுல வண்டியத்து நீலைங்கிறானதெல்லாம் பண்ணான். இன்னும் கொஞ்சம் பெரியவனான அப்புறம் கோபிகா ஸ்ரீகளோட கூட அவன் வந்து குறவை கோத்தது முதலானதெல்லாம் இருந்தான். இன்னும் கொஞ்சம் பெரியவனான அப்புறம் பாண்டவர்களோட மாய யுத்தம், பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்துட்டு மாய யுத்தம் முதலானதெல்லாம் பண்ணான். இதெல்லாம் வெளியில யாராவது பண்ணாள் அப்படின்னா நம்மளே கேட்க மாட்டோம், இதெல்லாம் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் கண்ணன் பண்ணாலும் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம கேட்டிருந்தது. ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா ராமன் பண்ணா கூட நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பெருமாள் ராமன் பண்ணார் அப்படின்னு சொன்ன கூட போய் சொன்னான் இருக்கு, வெண்ணெய் கடவு கொண்டான் இருக்கு, எல்லாரையும் ஏமாத்தினான் அப்படின்லாம் இருக்கு. அது மாதிரி ஆயர் குல பெண்களை எல்லாம் ஏமாத்தி கொண்டிருந்தான் அப்படின்னு இருக்கு, அவர்களோட குறவை கோத்து கொண்டிருந்தான் இருக்கு. இதெல்லாம் எத்தனை விஷயம் இருக்கு. இதெல்லாம் எதுவானாலும் சரி அது விதி உது என்ன என்னை உன் செய்கை நெய்விக்குங்கிறார். அதுதான் நீ எதை வேணா பண்ணு, நீ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில கண்ணன் சொல்றதெல்லாம் பல பேர் தோஷங்கள்னு சொல்லுவா, சில பேர் குணங்கள் சொல்லுவா. தோஷங்களா இருக்கட்டும் குணங்களா இருக்கட்டும் எங்களுக்கு தேவை கண்ணன் அப்படிங்கிறதான். கண்ணன் பண்ணாங்கிறபடினாலே எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வேற யாராவது பண்ணால் நாமே ரசிக்க மாட்டோம் எதுவானாலும். அதனால அப்படிப்பட்ட சித்த சரசரையா ஆசிரியர்களுக்கு இல்லாட்டா கண்ணன் எப்படி பொய் சொல்லி பொய் சொல்லியே வெண்ணையை திருடினான் அப்படிங்கிறத ரெண்டு மணி காலம் உபன்யாசம் சொன்னா கேட்டுருக்காரு ஜனங்கள். ஆச்சரியமா கேட்டுருக்கேன். வேற யாராவது கதையை கேட்பாள கண்ணன் எப்படி ராசக்கிரீடை பண்ணானா ரெண்டு மணி காலம் சொன்னா கேட்டுருந்தேன். வேற யாராவது சொன்னா கேட்டு இருப்பாளா கண்ணனுடைய கதைன்னு வரும்போது எல்லாரும் ஆனந்தமா கேட்டுருக்கா இல்லையா. ஆசிரியர்களுக்கு தான் ரசத்தை கொடுக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட திவ்ய சேஷ்டிதங்களை உடையவர் என்பதாக அர்த்தம் இந்த இந்த பாசுரத்தினுடைய சாரம். சாதிக்க ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.